அம்மா கொட்டுங்கம்மா. டேய் கொட்டிறதுக்கு அம்மா என்ன தேளே? அம்மா முட்டை போடுங்கம்மா. முட்டை போறதுக்கு அம்மா என்ன வாத்தா? ஏண்டா உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நாளுக்கு நாள் புதுசு புதுசா குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. நாளைல இருந்து சாப்பாட்டு கூட காசுல தெரியுமா உங்களுக்கு? சும்மா இருங்கம்மா, எல்லா ராஜி பாத்துக்கும். ஊருக்கே வாரி வாரி அரைச்சிட்டு தம்புடி காசு இல்லாம அவன் இருக்கான். நாளைல இருந்து குழந்தைங்களை எப்படி சாப்பிடுமோ? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அதுக்காக தான் ராஜி எங்கேயோ போயிட்டு இருக்கான். உள்ள அவளியா உள்ள. ஆஹா என்ன இனிமையான குரல். தினமும் இது மாதிரி ஆயுத பூஜை வந்துகிட்டே இருந்தா நாம விளையாண்டுகிட்டே இருக்கலாம். இல்ல நாமனு நீ உன்னையும் சேர்த்துக்கிற. ஒன்லி ஃபார் ஜென்ஸ். அவள் இவன் அறா அவள் ஏண்டா தொண தொண பேசிக்கிற கார போடுங்கடா. ஆமா என்னடா கால அண்ணன் ஆளே காணா? எதுக்கு வந்த அந்த பூஜை ஐட்டங்களை முடிச்சிடலாம். அவர் ஏதாவது அடிச்சுக்கிட்டு வருவாரு. என்னடா ஆயுத பூஜை, அதுவுமா ஏதோ வண்டி வருது. ஏதா கல்ல இல்ல கொண்டாடுவாங்க. சந்தனம் கடத்துறவன உட்டுருவானுங்கடா, மங்காத்தாக்கு வந்துருவானுங்க. டேய் நம்ம ராஜுடா. ஏலே வாங்கல அறிவு கட்டவனு. ஏடா போலீஸ் என்ன ஓடுறீங்க? என்ன ராஜு போலீஸ் டிரெஸ்ல லாரியை ரூட் கொடுத்துட்டியா? ஆயுத பூஜை அதுவும் ஆயுதங்கள எடுத்து வந்திருக்கியா? இந்த லாரன்ஸ் கும்பல் சரக்கு எடுத்து போனன்னு சொன்னாவல, அதான் இது மெது மெதுன்னு இருக்கு. பொறிமுட்டியா? பொறிமுட்டியா சரக்கு இருக்கு. எடு எடு. விபூதி பாவி பரதேசி பயலுக்கு இதுக்கா விழுந்து அடிச்சுட்டு விபூதிரா? சித்தனாரோ கொத்தனாரோ பழனி முருகர் விபூதி அரோகரா. ஞான பயத்தை பிழிந்து ரதம் அன்பில் ஒரு குண்டதம் கொடுத்த தமிழோ. நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ தானே கொண்டாந்த, முதல்ல நீ போட்டுக்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இவனுக்கு நெத்தியில தடவ முடியாது, மொத்தம் வாயில வச்சு. அப்ப எனக்கு பா அலையாத வாய தர. இந்த வாங்க. பொண்ணுக்கு கல்யாணம். நிறைய வந்துருக்க. அரே பையா கூல் ட்ரிங்க்ஸ் கொட்டுவா, ஜல்தி ஜல்தி. சீக்கிரம் நேரம் ஆகுதுல்ல, வாங்குங்க. சீக்கிரமா வைர வழி எல்லாம் எடுத்து வைக்கா, இல்லன்னா இவன் அடிச்சே கொண்டுடுவான். என் ஒரே பொண்ணுக்கு கல்யாணம், 51 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கணும். பாருங்க அம்மா என்ன நல்லா இல்லையா? வேற கடை பாக்கணும்ன்றா. வா 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 வா. இருக்கோ இருக்கோ, அவசரப்படாதீங்கோ. காஸ்ட்லி நகை எல்லாம் உள்ளே வச்சிருக்கிறேன், கணக்குல வரப்படாது இல்லீங்களா? ஊதிபத்தி தம்பி காப்பி எடு. இந்த காப்பி என்ன விலை? 5000 ரூபாங்க. 5000 ரூபாய் கொடுத்து இந்த காப்பு நான் வாங்கிட்டு போனா வீட்டுல என்ன ஆப்ப அடிச்சிருவாங்க. முருகன் தான் இந்த காப்பாத்தணும். இந்த சின்ன காப்ப பெரிய பேஜில் போயிட்டு. கல்யாண செட்டு அப்படி ஏக்குது, 5 லட்சம் ரூபாய் பாகு இல்லையது. அடமணம் எவ்வளவு தரும் அண்ணா? அது
அடமானமா? இவ்வளவு வாயிட்டு போனா அவமானமா இருக்குமே, அத சொல்ற இல்லடி. அப்போ பேக் பண்ணி பில் போட்டுட்டுமா? இந்த கடையில இது போடும், தருவாத்த சூஸ்தாம். தம்பி பில் எங்க கட்டு? பயணி இல்லையா? கவுண்டர்ல பே பண்ணு. கவுண்டர்ல கட்டி கல்யாணம் ஆச்சா? இல்ல விபூதிய வச்சுக்கு, பள்ளி தேவையான மாதிரி ரெண்டு மண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்க. நல்லா நாங்க இது மட்டும் வாங்கணும்னு கவலைப்படாதீங்கோ, அப்புறமா வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம். என்னமா தப்பா இருக்காரு? பொண்ணு வீட்டுக்காரர் ஆத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் முதல்ல பில்ல பே பண்ணிட்டு போயிடுறேன். பேஷா பே பண்ணுவோம். உங்க பஞ்சாரியா? நல்ல வேலை என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையல, ரொம்ப லட்சணமா இருக்க. உழுக்கட்டும் கறி கட்டி யானை குட்டி. ஜூலியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆடியிலே கஞ்சடிச்சே. பின்னாடி முருகன் வரான், வேற குத்திடுவான். வாங்கோ போய் போய் அங்கே வர கூட வந்து எடுத்து வைப்பா. 5 லட்சம் பிசினஸ் போச்சு, இது ஏன் எடுத்து வை? கேட்டு பாருங்க. ஐயோ இங்கேயிருந்து சுந்தரன் செட்டியரை பார்க்க வந்த வைர வியாபாரி நாங்கோ. எங்கிட்டே நடிப்பா, ரூம் 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 அப்பாலிக்கு ரூம் போவோம். தெரியுது எனக்குதான் கைய வலிக்குது. இனிமே நானே பாக்கிறேன் பாயா. நாங்க செவனையும் தானே இருக்கோம், எதுக்கு லோட்டு லோட்டுன்னு தட்டுறீங்க? மாத்திரை பொடி பண்றேன்பா. இந்த ஆளு ஜட்ஜா இருக்கிறப்பவே முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடணும். ராசிக்கிட்ட நவ் யூ கேன் ப்ரொசீட். அப்படியாதி, இவ்வளவு அரசாங்க வக்கீல் கிழிச்சு விட்டா நம்மள. யுவர் ஆனர், ஏமா கத்துற, மெதுவா பேசுறேன். ஏற்கனவே நான் ஹார்ட் பேஷண்ட். குற்றவாளி கொண்டு
வீட்டில் இருக்கும் இந்த ராஜு ஒரு ரவுடி, ஆள் மாறாட்டம் பண்றவன், திருடன். நான் ஆப்ஜெக்ட் பண்றேன். முதலிரவுக்காக காத்திருந்த ஒரு பொண்ண இந்த ராஜு மாப்பிள்ள வேஷத்துல போய் மானபங்கப்படுத்திருக்காரு. சும்மா சொல்லாதீங்க, நான் கழியிட போகுது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ண அரை நிர்வாணப்படுத்திருக்காரு. நான் அந்த ரூமுக்குள்ள போன உடனே அவங்க அத்தான் தான் வந்துட்டாங்கன்னு அவசரவசமா அவர்களே எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க. தர்மத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் தான் அந்த இடத்த விட்டு தலைதறிக்க ஓடி போயிட்டேன். அது தப்புங்கிறீல. யுவர் ஆனர், இந்த ராஜு சொல்றது அத்தனை போய் அந்த பொண்ணு உடம்புல இருந்த அத்தனை நகை திருடிட்டு போயிருக்காரு. திருநதுக்கு சாட்சி இருக்குதுங்களா? ஜட்ஜியா, இவங்க பேச்சுக்க நான் வரேன். ஏதோ பார்ட்டிக்குள்ள பொந்து கலாட்டா பண்ணான்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்ட காரணத்தை சொல்லியிருக்கேன். யார் ரூம்குள்ளேயே பொந்து கலாட்டா பண்ணான்னு சொன்னாங்க, அதையும் ஒத்துக்கிட்ட காரணத்தை சொல்லியிருக்கேன். இம்பட்டியும் ஒத்துக்கிட்ட நானு கேவலம் இந்த நகை திருநதை மாத்தமா ஒத்துக்க மாட்டேன். பாளையம் கோட்டக்காரர் நீரு, நம்ம ஊர் நாணயம் எப்படின்னு இவங்க கிட்ட எடுத்து சொல்லும். யுவர் ஆனர், இந்த ராஜு வாய் ஜாலத்துல இந்த கோர்ட்டை ஏமாத்த பாக்குறாரு. அவரு கொடுக்கிற வாக்குமூலத்தை இந்த கோர்ட் ஏத்துக்க கூடாது. அவர் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் குறைஞ்சபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆயுள் தண்டனையா? எனக்கு ஆயுள் தண்டனையா? நான் என்ன எந்த மாப்பிள டிரெஸ்ஸையாவது திருடணும்னா, இல்ல ஏதாவது கல்யாணம் பண்ண கற்பனைச்சனா, இல்ல இவங்க போட்டிருக்காங்களே அழுக்கு கவுன் அதை பிடிச்சி வீழ்த்தனா? இது என்ன செக்ஷன் 302-304? இவங்க என்ன படிச்சு பட்ட வாங்கினாங்களா? இல்ல இவங்க அப்பா பேரை சொல்லி மிரட்டி பட்ட வாங்கினாங்களா? என்னோட ரெண்டாவது பொண்டட்டி ஏரியா ரவுடி ஒருத்தன் தாவடிச்சுட்டான். நீதான் அவளை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும். முன்னாடி இருந்த அரசாங்க வக்கீல் முனிரத்னம் புள்ள ரொம்ப நல்லவராச்சே, அவரே மாத்தினீங்க. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. குற்றம் சுமத்தப்பட்ட ராஜு மீது சந்தேகத்துக்கிடமின்றி குற்றம் நிரூபிக்கப்படாதால் ராஜுவை விடுதலை செய்கிறேன். போலீஸுக்கு ஒரு அட்வைஸ், ராஜு போன்ற இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எல்லோருடைய பொன்னான நேரத்தையும், குறிப்பாக என்னுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? வாங்க மேடம், என்ன வேணும்? பெர்ஃப்யூம்ஸ். பெர்ஃப்யூம்ஸ் ப்ளீஸ். தேங்க் யூ. இது இது எப்படி? இதுவும் வேண்டாமா? சரி, இது அதை எடுத்து என்ன பாக்கெட்ல போட்டேன். புதுப்பா விளையாடுறதுக்கு. டேய், எடுத்தது எடுத்த, இது மாதிரி பொம்மை எடுத்தா விளையாடலாம் இல்லையா? இவ்வளவு பெரிய பொம்மை சின்ன பாக்கெட்டுக்குள்ள எப்படி கொள்ளலாம்? டேய் சும்மா இருங்களே, யாராவது பார்த்துட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். இது பாக இந்தி அப்படி பிரச்சு விட்டா என்னமா? அங்க இருக்கிற மூணு பேரும் பக்கா கேடிங்க. அங்க எதையோ திருடி வச்சிட்டு இருக்காங்க, செக் பண்ண சொல்லுங்க. என்னைய பண்ணி விடுறேன். வாட்ச்மேன், ஷட்டர் போடு. சார், ஒண்ணும் இல்ல சார. ஒண்ணும் இல்லையா? இருக்காது, எனக்கு தெரியுமே. ஏன்னா எடுத்தது இவர் இல்ல, ஈ பொண்ணு. வாட் நான்சென்ஸ்! நான் ஒரு டிஜி பொண்ணு, அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். என்ன அதுக்காக என்னமா? இப்போ நீ அதை எடுத்து அந்த பேக் உள்ள போட்டதை நான் பார்த்தேன். இப்ப நான் காட்டுறேன் பாரு. இது உங்ககிட்ட பொருள் தானே? சொல்லுவாய், உங்ககிட்ட பொருள் தானே? திருடிய விட்டுருக்கோ. எங்கள மாதிரி டீசென்டா பொருள் வாங்க வந்தவங்களே ஒட்டு மொத்தமா அப்படி வாங்க போலாம். சாரி சார், சாரி சாரி. மேடம், நீங்களா எப்படி? இவங்க தான் எப்படி வஸ்தான் என்ன? பூனை மூஞ்சி மாட்டிக்கிட்டு. You damn it, I'll kill you. உன்னை எப்படி பழி வாங்குறே பாரு.